சூளுரை ராணுவத்திற்கு தளவாடங்கள் வாங்க நிதி ஒதுக்கீடு கொரோனா கால உதவி அரசின் சலுகைகள் இயற்கை நிகழ்வுகள் தமிழக அரசின் நடவடிக்கைகள் லாக் மரணங்கள் என எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை சுற்றி அரங்கேறியுள்ளன அவற்றில் முதன்மையானவற்றுடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை பார்க்கலாம் ராணுவ வீரர்களின் தைரியமும் மன உறுதியும் அவர்கள் பணியாற்றும் இமயமலையை விட உயரமானது என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீன துருப்புகளுடன் நடந்த மோதலில் இந்திய தரப்பில் இருபது வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் லடாக்கில் நிலவும் சூழல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை திடீர் பயணமாக சென்று நேரில் ஆய்வு செய்தார் அவரோடு முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் ராணுவ தலைமை தளபதி நரவானேவும் உடன் சென்றனர் நிமு என்ற இடத்தில் இந்திய ராணுவ நிலைகளை பார்வையிட்டு இராணுவம் மற்றும் திபெத் எல்லை பாதுகாப்பு படையினருடன் கலந்தாய்வும் செய்தார் பிரதமருக்கு எல்லை நிலவரத்தையும் அங்குள்ள சூழ்நிலைகளையும் ராணுவ அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர் ராணுவ வீரர்களிடமும் அவர் நிலைமையை கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து ராணுவ வீரர்களிடையே எழுச்சி உரையாற்றிய பிரதமர் மோடி இராணுவ வீரர்களின் துணிச்சலும் தியாகமும் தன்னிறைவு இந்தியா என்ற நிலைப்பாட்டுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக கூறினார் பிரிவினைவாதம் தலை தூக்கிய போதெல்லாம் லடாக் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதை நிராகரித்து பிரிவினைவாதத்தை முறியடித்ததாக கூறினார் பிரிவினைவாதம் தலை தூக்கிய போதெல்லாம் லடாக் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதை நிராகரித்து பிரிவினைவாதத்தை முறியடித்ததாக கூறினார் நாட்டின் பாதுகாப்பு இராணுவ வீரர்களின் கையில்தான் உள்ளது என்று கூறிய பிரதமர் வீரர்களின் துணிச்சலை நாடு ஒருபோதும் மறக்காது என்று கூறினார் லே லடாக் சியாச்சின் கல்வான் கார்கில் என சிகரங்கள் மலைகள் அனைத்தும் இந்திய வீரர்களின் வீரத்திற்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார் படை வீரர்களுக்கு தேவையான முக்கியமான நான்கு அம்சங்கள் குறித்த திருக்குறளையும் தமிழிலேயே கூறி பிரதமர் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டினார் सैकड़ो वर्ष पूर्व कहा था मारा माणम मांड बड़ी ते तुम ये ना नानगे एमम पढाई कह यानी शौर्य सम्मान मर्यादा पूर्ण व्यवहार की परंपरा और विश्वसनीयता ये चार गुण किसी भी देश की सेना का प्रतिबिंब होते हैं भारत की सेनाएं हमेशा से इसी मार्ग पर चली है இந்திய வீரர்களின் வீரத்தையும் தைரியத்தையும் உலக நாடுகள் தற்போது உணர்ந்துள்ளன கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்பதை மீண்டும் உறுதிப்பட தெரிவிக்கிறேன் எல்லை பாதுகாக்க இந்திய வீரர்கள் செய்த உயிர்த்தியாகம் நாட்டு மக்களை பெருமைப்பட வைத்துள்ளது ராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்றும் கூறினார் கல்வான் தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இராணுவ வீரர்களை நேரடியாக பார்த்து பிரதமர் ஆறுதல் கூறினார் அப்போது பேசிய அவர் உலகில் எந்தவொரு நாட்டுக்கும் இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று உறுதிப்பட தெரிவித்தார் நமது ராணுவ வீரர்களின் தியாகம் நாட்டு மக்கள் மற்றும் இளைஞர்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தையும் உந்து சக்தியையும் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்பகுதியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் நட்பு நாடுகளுடன் நலம் விசாரித்து நட்பை பலப்படுத்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது அந்த வகையில் நமது நட்பு நாடான ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார் இரண்டாவது உலகப்போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டையொட்டி ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கடந்த இருபத்து நான்காம் தேதி மாஸ்கோவில் நடைபெற்ற எழுபத்து ஐந்தாவது ஆண்டு வெற்றி தின கொண்டாட்டத்தில் இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ராணுவ படை பிரிவினரும் பங்கேற்றதை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலை சமாளிக்க இரு நாடுகளும் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர் இந்த தொற்று பாதிப்பு காலத்திற்கு பிறகு ஏற்படும் சவால்களை இரு நாடுகளும் இணைந்து சமாளிப்பது குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்துவது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின் இருதரப்பு உறவுகளை அனைத்து நிலைகளிலும் மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வறுமுன் காப்பது வல்லது அரசு என்பார்கள் அதுபோல நமது அண்டை நாடுகளால் போர் ஆபத்து ஏற்பட இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அரசுக்கு அவசியம் என்பதால் நமது இராணுவத்திற்காக முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு விமானங்கள் உள்ளிட்ட தளவாடங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் கூட்டம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது இதில் இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்படும் பாதுகாப்புத்துறை தளவாடங்களை அதிக அளவில் வாங்குவதற்கும் இந்திய தொழில் நிறுவனங்களிடமிருந்து முப்பத்தி ஓராயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு தளவாடங்களை வாங்குவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் ரஷ்யாவிடமிருந்து முப்பத்தி மூன்று புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கும் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி பனிரெண்டு சுகோய் முப்பது ரக விமானங்கள் இருபத்தி ஓரு மிக் இருபத்தி ஒன்பது எஸ் ரக விமானங்கள் ஆகியன வழங்கப்பட உள்ளன இந்த முப்பத்தி மூன்று விமானங்களும் பதினெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட உள்ளன விமானப்படை மற்றும் கடற்படைக்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு அஸ்திரா ஏவுகணைகளை வாங்கவும் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஏவுகணைகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகும் விண்ணிலிருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் வானில் உள்ள மற்றொரு இலக்கை துல்லியமாக அழிக்கும் வல்லமை கொண்டவையாகும் கடைசியில் தங்கள் தரப்பு இழப்புகளை சீனா ஒப்புக்கொண்டு விட்டது ஆம் இந்தியாவுடன் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் தங்கள் தரப்பில் அதிகம் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என முதல் முறையாக சீனா ஒப்புக்கொண்டுள்ளது லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி இந்திய சீன ராணுவ வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டது இந்திய தரப்பில் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் சீன தரப்பில் முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஆனால் சீன தரப்பில் உயிரிழப்பு விவரங்களை வெளியிடவில்லை இந்நிலையில் சீன பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எல்லையில் இந்திய ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்துகிறது என்றும் இது தொடர்பாக தூதரக அலுவலகத்திடம் சீனாவின் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடுமையான சண்டையில் சீன தரப்புக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சண்டையில் பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சீன அரசு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ள போதிலும் எத்தனை வீரர்கள் உயிரிழந்தார்கள் என்ற விவரத்தை வெளியிடவில்லை பாகிஸ்தானுக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது போல இப்போது சீனாவுக்கு எதிராக டிஜிட்டல் ஸ்ட்ரைக் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் தேச பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் சீனாவின் டிக்டாக் இட் செயலிகள் உட்பட ஐம்பத்தி ஒன்பது செல்போன் செயலிகளுக்கு மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்தது இந்தியாவின் தடைக்கு அமெரிக்கா வரவேற்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் காணொலி காட்சி மூலம் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் லடாக்கில் இந்திய மற்றும் சீன வீரர்களிடையே வன்முறை மோதலுக்கு பின்னர் ஐம்பத்தி ஒன்பது சீன செயலிகளை தடை செய்வதற்கான இந்தியாவின் நடவடிக்கை ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ரைக் என்று தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் தரவை பாதுகாக்க சீன செயலிகளை தடை செய்து இருப்பதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் இது ஒரு டிஜிட்டல் தாக்குதல் என்றும் இந்தியா அமைதியை விரும்புவதாகவும் ஆனால் சிலர் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துமீறினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பது இறையாண்மை மிக்க நாடுகளின் உறுதி என்பதை பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு நேரடியாகவே எச்சரித்திருக்கிறார் ஆம் இந்திய எல்லைக்குள் யாரும் ஊடுருவ முடியாது லடாக் எல்லையில் சீனாவுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியின் போது பிரதமர் மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் மன் கி பாத் எனும் வானொலி நிகழ்ச்சியில் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் இந்த வாரம் உரையின் போது கொரோனா பாதிப்பு புயல் பூகம்பம் வெட்டுக்கிளி தாக்குதல் என எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து இந்தியா மீண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டை மோசமான ஆண்டாக மக்கள் நினைக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நமது இறையாண்மை மற்றும் எல்லையை பாதுகாப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் நமது நாட்டுடன் யாரும் மோத முடியாது என்றும் கூறிய பிரதமர் அண்மையில் லடாக் எல்லையில் சீனாவுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறோம் என்றார் நட்பை பெறுவது எப்படி என்றும் இந்தியாவுக்கு தெரியும் அதே நேரத்தில் மோதல் என்று வந்தால் தக்க பதிலடி கொடுக்கவும் இந்தியா தயாராக இருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையின் போது குறிப்பிட்டார் தான் அரசு மக்களின் துயரை போக்க அரசு ஒரு நாளும் பின்வாங்காது என்ற அடிப்படையில் தற்போது கொரோனா ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்காக நாடு முழுவதும் எண்பது கோடி பேருக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் நாட்டு மக்களுக்கு இந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான் பொது முடக்கத்தின் போது உச்சக்கட்ட முன்னுரிமையாக இருந்தது என்று கூறினார் அந்த வகையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டவுடன் பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான உதவித் தொகுப்புகள் ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நேரடி பண பரிவர்த்தனைகளை இருபது கோடி ஏழை குடும்பங்கள் பெற்றதாகவும் அவர் கூறினார் ஸ்தானிய நிகாயி நாகரிகோ சத்தர் ஜரு विशेषकर कंटेनमेंट जोन्स उस पर तो हमें बहुत ध्यान देना होगा जो भी लोग नियमों का पालन नहीं कर रहे हैं हमें उन्हें टोकना होगा रोकना होगा और समझाना भी होगा अभी आपने खबरों में देखा होगा एक देश के प्रधानमंत्री पर तेरह हजार का जुर्माना इसलिए लग गया क्योंकि वो सार्वजनिक स्थल पर मास्क पहने बिना गए थे इंद कटे को अधिक मान विवसायी वंगिकट आयर को பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு வேலைவாய்ப்பு திட்டம் வேகமாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக அரசு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பண்டிகை காலத்தின் தொடக்கமாக ஜூலை மாதம் இருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ரக்ஷாபந்தன் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி ஓணம் ஆகிய பண்டிகைகள் தொடர்ந்து வருவதை சுட்டிக்காட்டினார் அதைத் தொடர்ந்து நவராத்திரி துர்கா பூஜை தசரா தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் வரவுள்ளதாக கூறிய அவர் இந்த பண்டிகை காலங்கள் தேவைகளையும் செலவுகளையும் அதிகரிக்க செய்கின்றன என்றார் இவற்றை கருத்தில் கொண்டு ஏழைகளுக்கான பிரதமரின் நல உதவி திட்டத்தை நவம்பர் மாத இறுதி வரை நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் கூடுதலாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார் ஆதாயம் காண்பதுதான் எதிர்கட்சி என்று இருக்கக்கூடாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுரை கூறியுள்ளார் அதாவது சீனாவுடனான எல்லை பிரச்சனை மற்றும் கொரோனா விவகாரத்தில் ராகுல் காந்தி சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் எல்லை பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் ராகுல் காந்தியின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எல்லை பிரச்சனை குறித்து இந்தியாவுக்கு எதிராக செய்யப்படும் அனைத்து விதமான பிரச்சாரங்களையும் முறியளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஆனால் ராகுல் காந்தி ராகவும்க்கத்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவில் பாதிக்கவில்லை முடக்கத்திற்கு முன்பு இருந்ததை போன்ற நிலை தற்போது ஏற்பட விட்டது என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாக தொடங்கியிருப்பதாக மகாராஷ்டிர மாநில தொழில் வர்த்தக துறையினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பேசுகையில் அவர் குறிப்பிட்டார் ரயில்வே சரக்கு போக்குவரத்து சிமெண்ட் எஃகு மற்றும் எரிசக்தி துறைகளில் தொன்னூறு சதவீதம் அளவுக்கு தற்போது முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகி இருப்பதை அமைச்சர் பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார் மகாராஷ்டிரா தொழில் வர்த்தக சபையினர் மேற்கொண்டுள்ள பொருளாதார வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இந்திய சுகாதாரத்துறையை பொறுத்தவரை உள்நாட்டிற்கு உதவி வருவதுடன் உலக நாடுகளுக்கும் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் வெண்டிலேட்டர்கள் போன்ற பல்வேறு சுகாதார உதவிகளை அளித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகத்தை பொறுத்தவரை வர்த்தகத்துறையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் இதற்கிடையே ஏழை மக்களுக்கான உணவு திட்டத்தின் கீழ் அடுத்த ஐந்து மாதங்களில் இருநூறு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு திட்டத்தின் இரண்டாவது கட்டம் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கிய அவர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசியும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு கிலோ கொண்டை கடலையும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று கூறினார் இதன் மூலம் சுமார் எண்பது கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் ஐந்து மாதங்களில் இருநூறு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களும் ஒன்பது லட்சத்துக்கு எழுபத்தி எட்டாயிரம் டன் கொண்டைக் கடலையும் வழங்கப்படும் என்று கூறினார் கோவிட் பத்தொன்பது பாதிப்பால் ஏற்பட்டுள்ள நிதி சார்ந்த பின்னடைவுகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு குறிப்பாக நிதியமைச்சகம் பல சலுகைகளை அறிவித்து வருகிறது அந்த வகையில் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவதற்கான வழிமுறைகளில் நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு அவர் விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் இலக்கை அடைய வரி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் விவகாரத்தில் பல நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறியுள்ள அவர் அவற்றுக்கு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சர்வதேச அளவில் நாட்டு நிறுவனங்கள் முன்னிலை பெறுவதற்கான நடவடிக்கைகளுக்கும் அதிகாரிகள் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இது போன்ற நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வழிவகுக்கும் என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் இல்லாத பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அடுத்த கட்ட ஊரடங்கு தளர்வு ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது மேலும் சில பணிகளை படிப்படியாக தொடங்குவது குறித்து மத்திய அரசு பின்னர் அறிவிப்பு வெளியிடும் என்று உள்துறை செயலாளர் அஜய் பல்லா ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடம் இருந்து வரப்பெற்ற பரிந்துரைகளின் அடிப்படையில் கட்டுப்பாட்டு தொடர்புகள் தொடர்பான புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டது அதன்படி மெட்ரோ ரயில் சேவை திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மதுபான பார்கள் கூட்ட அரங்குகள் போன்றவற்றிற்கு அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் சமுதாய மற்றும் அரசியல் கலாச்சார விழாக்களுக்கும் ஏற்கனவே உள்ள தடை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இன்று முதல் பெரிய கடைகள் தனியார் நிறுவனங்கள் போன்றவை குளிர்சாதன வசதியில்லாமல் இயங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் மதுரை தவிர்த்து இதர மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நடைமுறைக்கு வந்துள்ளது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் முழு ஊரடங்கு வரும் ஐந்தாம் தேதி வரை நீடிக்கிறது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆறாம் தேதிக்கு பின்னர் ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பிருந்த விதிமுறைகளுடன் ஊரடங்கு தொடரும் என மாநில அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் கிராமப்புறங்களில் ஆண்டு வருமானம் பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள சிறிய கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை திறக்க மாநில அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் சிறு வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன இந்த வழிபாட்டு தலங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது அதன்படி கிராமங்களில் உள்ள சிறிய வழிபாட்டு தலங்களில் வழிபாடுகள் நடைபெறுகின்றன கொரோனாவால் மக்களை பாதுகாப்பாக வீட்டில் வைத்திருக்க அரசு தொடர்ந்து பொது முடக்கத்தை நீட்டித்து வருகிறது கடந்த முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்த பொது முடக்கம் தற்போது இந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் ஊரடங்கு ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் என்றாலும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது ஊரடங்கு வரும் ஐந்தாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் ஜூலை ஆறாம் தேதிக்கு பின்னர் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதர மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் முப்பத்தோராம் தேதி வரை ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்று தமிழக அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை மாநில அரசு எடுத்துள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் வரும் ஆறாம் தேதிக்கு பின்னர் முப்பத்தோராம் தேதி வரை தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒன்றாம் தேதி முதல் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் பல்வேறு பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாவட்டங்களில் இயக்கப்பட்டு வரும் தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவை வரும் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்குள் இ பாஸ் இல்லாமல் செல்லலாம் மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் இல்லாமல் அனுமதி கிடையாது என்று அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி வரும் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கொரோனா பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் தலா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் சில நேரங்களில் விபத்துகள் மனதில் துயரத்தை ஏற்படுத்திவிடும் இப்படித்தான் நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் பாய்லர் வெடித்து ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது புதன்கிழமை காலை இரண்டாவது அனல் மின் நிலையத்தின் ஐந்தாவது யூனிட்டில் பாய்லர் வெடித்து சிதறியது இதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த பதினேழு பேருக்கு என்எல்சி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பதினாறு பேர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக என்எல்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த விபத்திற்கான காரணங்களை கண்டறிய என்டிபிசி நிறுவன முன்னாள் தொழில்நுட்ப இயக்குனர் வி கே மகாபாத்ரா தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் என்எல்சி மின்சார இயக்குநர் தலைமையிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது இந்த விபத்து குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் நெய்வேலி என்எல்சி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மேலும் உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தவறு செய்தவர்கள் காவல்துறையாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பது சாத்தான்குளம் சம்பவத்தில் நிரூபணமாகியுள்ளது ஆம் வியாபாரி ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் உயிரிழந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து போலீசாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி போலீஸ் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட சாத்தான்குளம் வியாபாரிகள் ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் போலீஸ் சித்திரவதையில் காயமடைந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கை சிபிஐ விசாரிக்க தொடங்கும் வரை தமிழக காவல்துறையின் சிபிசிஐடி பிரிவு உடனடி விசாரணையை தொடங்கியது இதைத் தொடர்ந்து சாத்தான்குளம் உதவி ஆய்வாளர்கள் ரகுகணேஷ் பாலகிருஷ்ணன் காவலர்கள் முத்துராஜ் முருகன் ஆகியோர் மீது கொலை குற்றம் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து உதவி ஆய்வாளர் ரகுகணேஷை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர் வழக்கில் சம்பந்தப்பட்ட எஞ்சி காவல்துறையினரையும் போலீசார் கைது செய்தனர் இதற்கிடையே சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சாட்சியம் அளித்த பெண் காவலர் ரேவதிக்கு ஊதியத்துடன் விடுப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை சிபிசிஐடியின் நடவடிக்கை தந்துள்ளது என்றும் நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர் கல்லூரிகளில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கலந்தாய்வை செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் நாடு முழுவதும் உள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு ஏஐசிடிஇ அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான வகுப்புகளை தொடங்குவது கலந்தாய்வை நடத்துவது குறித்து திருத்தப்பட்ட அட்டவணையை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் வெளியிட்டுள்ளது இதன்படி பொறியியல் படிப்புக்கான முதற்கட்ட கலந்தாய்வை ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள்ளாகவும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வை செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள்ளதாகவும் இறுதிக்கட்ட கலந்தாய்வை செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாகவும் நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஏஐசிடிஇ தெரிவித்துள்ளது இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மற்றும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்றும் ஏஐசிடிஇ உத்தரவிட்டுள்ளது தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழுவின் புதிய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே பதவியில் இருந்த தலைவர் மாசிலாமணியின் பதவிக்காலம் முடிவடைந்ததால் புதிய தலைவராக பாலசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் மூன்று ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் என்று பள்ளி கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் தீரஜ்குமார் தெரிவித்துள்ளார் வரும் கல்வியாண்டிற்கான கல்வி கட்டணங்களை புதிய தலைவர் தலைமையிலான குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்